ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு காலையில ஒரு டிஃபன் பண்ண போறேன். என்ன டிஃபன் சொன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். காலையில இட்லியும் ஊத்தி வச்சிருக்கேன். இது வந்து நேத்தி வச்ச மீன் குழம்பு. மீன் குழம்பு இருக்கு, இட்லிக்கு மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைப்பேன். அடுத்தது நான் இன்னைக்கு சேமியா வச்சு ஒரு ரெசிபி பண்ண போறேன். இந்த சேமியா எனக்கு தேவையானது எடுத்து வச்சிருக்கேன். நாங்கள் இது ரெண்டுமே தான் ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். எனக்கு இட்லி மாவு கொஞ்சம் இருக்கு, தோசை மாவு கொஞ்சம் இருக்கு, அதனால இட்லி ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ இது வந்து நான் தோசை செய்ய போறேன். இப்போ சேமியா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அப்புறம் கொஞ்சம் போல வெங்காயம், ஒரு ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், தக்காளி, அதில் உள்ள விதையை எடுத்துட்டேன் பாருங்க. அந்த மாதிரி விதையை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது கொஞ்சம் போல தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் செய்ய போகிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் கொஞ்சம் நகைப்படுற அளவு சூடு, ரொம்ப சூடு வேண்டாம், கொஞ்சம் சூடு இருக்கணும். அதில் வந்து இந்த சேமியாவை நம்ம கொடுக்கணும். இது அப்படியே கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். கொஞ்சம் இருந்ததுக்கப்புறம் அதை நம்ம வடிகட்டிட்டு செய்ய போகிறோம். இந்த வெங்காயம் வந்து இப்படி பொடிசாக நறுக்கிறதுனால நான் வந்து அது வதக்க போகிறது கிடையாது. வதக்காமல் அப்படியே தான் நான் செய்ய போகிறேன். அப்படியே போட போகிறேன். பொடிசாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே போட்டுடலாம். இதுக்கு வந்து நான் வந்து என்கிட்ட தோசை மாவு கொஞ்சம் மீதி இருந்தது. நான் எப்போவுமே இட்லிக்கு அரைக்கிறது தனியாக அரைச்சிப்பேன், தோசைக்கு தனியாக அரைச்சிக்கிடுவேன். ஸோ இந்த தோசைக்கு அரைச்சி வச்ச மாவு எனக்கு கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ சப்போஸ் உங்ககிட்ட தோசை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடலை மாவு கலந்துக்கலாம். ஏன் நம்ம வந்து வெறுமையாகவே சேமியா கூட இதெல்லாம் கலந்து நம்ம வந்து ஊத்தாப்ப மாதிரி ஊற்றலாமே, ஏன் நீங்கள் இதெல்லாம் கலக்குறீங்கன்னு கேட்பீங்க. இது கலந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பைண்டிங்காக இருக்கும். நீங்கள் விரிச்சு விடுறதுக்கோ இல்லை ஒரு திருப்பி போடும்போது உடையாது. வெறும் நீங்கள் சேமியா மட்டும் போட்டு முட்டை போட்டு பண்ணும்போது நீங்கள் திருப்பி போடும்போது சில நேரம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் ஒரு பைண்டிங்காக தான் நம்ம இந்த மாவு கலக்குறோம். அதனால் இது வந்து கலந்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த தோசை வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தை நான் இதில் போட்டுக்கிறேன். எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாம் இதில் போட்டுடலாம். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும், வாசனை சூப்பராக இருக்கும். என்கிட்ட இன்னைக்கு கொத்தமல்லி இல்லை, நான் இன்னைக்கு தான் மார்க்கெட்டுக்கு போகிறேன், அதனால் போயிட்டு வாங்கிட்டு வரணும். பட்டாச்சு, அப்புறம் தக்காளி, இப்போ நம்ம இந்த சேமியாவை பார்த்தோம்ல தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோம் இல்லையா, அது வந்துருச்சான்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டுட்டு தோசை மாவு கலந்து முட்டையை போட்டு நம்ம வந்து தோசை போடுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்க தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தொட்டுக்க தேவை அப்படின்னா தேங்காய் சட்னி கட்னி அரைச்சி வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி வச்சு கூட சாப்பிடலாம், இல்லை வெறுமையாகவே சாப்பிடலாம். உங்களுக்கு இது தொட்டுக்க தேவையில்லை. இதில் கொஞ்சம் நம்ம மஞ்சள் பொடி போட போகிறோம், அப்புறம் வந்து கரம் மசாலா போட போகிறோம். எல்லாம் நான் போடும்போது காமிக்கிறேன். ரெண்டே ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், எனக்கு தேவையான முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆள் அதிகமாக இருந்தாங்கன்னா கூட ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம் போல, அடுத்தது கரம் மசாலா, நல்லா எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா கலக்கிக்கலாம். அதில் உப்பு நான் போடலை, மொத்தமாக போட்டுக்கலாம் மாவுக்குலாம் சேர்த்து. இப்போ நம்ம வந்து சேமியா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ மாவு இங்கே இருக்குது, மாவு தோசை மாவு கலந்துடலாம். இப்படி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சேமியா சாப்பிடாதவங்க முட்டை தோசை சாப்பிடுவாங்கல்ல, சில பேர் முட்டை வந்து மாவில் கலந்து தோசை விடுவாங்க பார்த்துருக்கீங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை தோசை. அந்த மாதிரி சாப்பிட்றவங்க அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். இது பாருங்க எவ்வளோ மாவு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அடிச்சு வச்சுக்கோல முட்டை, அதையும் கலந்துக்கலாம். இதுவே இங்கே ரெண்டு பேருக்கு தாராளமாக போதும். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து இட்லி கேட்டாங்க, ஸோ அவங்களுக்காக இட்லி வேணும்னா எடுத்துக்கிடுவாங்க, இல்லைனா இதையே சாப்பிட்ருவோம். கொஞ்சம் நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம வந்து சேமியா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். நீங்கள் வெறுமையாக முட்டை கலந்துட்டு அதில் சேமியாக இப்படி கலந்துட்டு நீங்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இப்படி கலந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தரக்கே வராது. சும்மா சின்ன சின்னதாக ஊற்றலாம், அந்த அடை மாதிரி ஊற்றலாம். அதாவது முட்டை ஆம்லேட் போடுவோம்ல அப்படி தான் இருக்கும். இப்படி போடும்போது உங்களுக்கு தோசை நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடலாம்னு நினைக்கிறேன். சரி, தேவையான உப்பு போட்டுறேன். உப்பு போடவே இல்லை எதுலையுமே, அதனால் உப்பு போட்டாச்சு. இப்போ நான் கையை கழுவிக்கிறேன், அவ்வளோதான். எப்படி பார்த்தீங்களா, இப்போ இதை நம்ம தோசையாக சுட போகிறோம். இட்லி வந்துருச்சான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு தோசை சுட்டுறேன் பாருங்க, தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன் அதுக்கு. அடுத்தது தோசை வந்து ரெண்டு தோசை சுட்டு பார்த்தா எப்படி இருக்கு பாருங்களேன், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஊற்றி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க.
நம்ம சேமியா போட்டுருக்குனே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து மாவு கலக்கும் போது தான் இந்த மாதிரி விரிச்சு விட முடியும், இல்லைனா விரிச்சு விடவே முடியாது. நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உடஞ்சிரும். எப்படி கொடுத்தீங்களா, கலர்ஃபுல்லாக ரெட்டு க்ரீனு. இல்லை வேற நம்ம மசாலாலாம் வேறு போட்டிருக்கோம், அதனால் வந்து தொட்டுக்க தேவையே கிடையாது, சூப்பராக இருக்கும். இதில் பாருங்கள் எப்படி சேமியா ஏதாவது போட்டது தெரியுதா பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை. செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது பாருங்கள், நான் வந்து இதுக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன். இதில் வந்து இட்லி இட்லி எடுக்கணும். அடுத்தது மத்தியானத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து குள்ளு வச்சு செய்ய போகிறேன். ஒரு கடையில் செய்யலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து கொடுங்க குள்ளு. அது செய்யும் போது உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் பாதாம் இருக்குது சாப்பிடணும். இப்போ தான் வேலை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து சுட்டுட்டு இட்லியும் இதை வச்சுட்டு உங்கள்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், தேங்காய் சட்டி தாளிச்சாச்சு. அடுத்தது இட்லிலாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து எனக்கு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். மீன் குழம்பும் ஃபஸ்ட்டு இட்லிக்கு மீன் குழம்பு சாப்பிடுவேன், அப்புறம் தான் அந்த தோசை இருக்குது. இதுக்கு நான் தொட்டுக்கே இல்லாமல் சாப்பிட போகிறேன். இதுதான் என் காலையில் டிஃபன். இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து நான் என்னென்ன செய்கிறேன் மத்தியானத்துக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். நாங்கள் டிஃபன் இப்போ தாங்க சாப்பிட்டோம், சூப்பராக இருந்ததுங்க. எப்போதும் சேமியா உப்புமா அப்புறம் வந்து சேமியா கிச்சடி அப்படி செஞ்சு சாப்பிடாம இப்போ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தோசையே சாப்பிட்டுட்ருக்கோம், சேமியாவே சாப்பிட்டுட்ருக்கோன்றவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபனாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நான் தொட்டுக்கும் இல்லாமல் சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்டு தான் வந்து தேங்காய் சட்டி சாப்பிட்டாங்க. எப்படி இருந்துச்சு தோசை? எக்ஸலண்ட், சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. நாங்களே சொல்லிட்டு இருந்தேன், ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் நாங்களே சொல்லிட்டு இருந்தா ஐயோ உங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தோணும். இப்போ நான் வந்து மத்தியானம் கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப டேஸ்டா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. நானே சொல்றேன்னா பாத்துக்கங்க, நான் இந்த சேமியா கம்மியில சாட மாட்டேன். வீட்டில் எங்கள் வீட்டில் சேமியா பாக்கெட்டே நான் வாங்குறதே கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சேமியா சாப்பிட்றது. இவங்க சாப்பிட மாட்டாங்க, ஒரு ஆளுக்குன்னு செஞ்சு சாப்பிடணுமே தான் நான் செய்யறதே இல்லை. என் டாக்டர் வந்தால் செஞ்சு கொடுப்பேன், அதனால சரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்தது. இதுதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். செஞ்சு பாருங்க. இப்போ நான் வந்து கொள்ளு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கொள்ளுடைய வந்து ஆல்ரெடி வறுத்து தான் நான் வந்து வச்சிருப்பேன். எப்பவுமே அப்போ தான் கெட்டு போகாது, வண்டு பிடிக்காது. இல்லைனா வண்டு பிடிக்கும் கண்டிப்பாக எள்ளுலலாம், சாரி கொள்ளுலலாம். அதனால நான் வந்து எப்போதுமே வாங்கிட்டு வந்தேன்னா நல்லா வறுத்து ஆற வச்சு டப்பாவில் போட்டு வச்சுடுவேன். அப்படி போட்டு வச்ச கொள்ளு தான் இது. இந்த நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம ஊற வச்சுட்டு செய்யும் போது அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா வெந்துடும், நல்லா கடையிறதுக்கும் நல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து இப்படி வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இதில் வந்து நான் ஊற வச்சுக்கும் போது எங்கள் ரெண்டு பேருக்கு ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சு, அதனால இதில் கொஞ்சம் கொள்ளு எடுத்து வச்சிருக்கேன். இதில் வடை பண்ண போகிறேன், அதுக்காக எடுத்து வச்சுட்டேன். இதில் வடிக்கிற தண்ணியை நான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம், ஒரு நாலு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சிருக்க போகிறேன். வேக வச்சுட்டு அந்த தண்ணியில் ரசம் வைக்க போகிறேன். அதில் ரெண்டு தக்காளி எடுத்துருவேன். இது வந்து ரசத்துக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அது வேக வைக்கலாம். இப்போவே காலையிலே புழுங்க ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த புழுக்கம் வந்தாலே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இருக்கு பாருங்கள், நம்ம வந்து கொள்ளு வந்து வேக வச்சு இப்படி எப்படி இருக்குது பாருங்கள், தெரிதா வேக வச்சுட்டேன். அதோடய தண்ணி இருத்து வச்சுருக்கேன். இப்போது அது தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஜீரக பொட்டிலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை அப்படியே போட வேண்டிதான். அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் மத்தில் வந்து மசிச்சாலும் மசிச்சுக்கலாம். ஆனால் வந்து பாருங்க இப்படி வந்துச்சு, இப்போ நல்லா வந்துடும், நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் இதை வந்து மிக்சியில் தான் போட போகிறேன். போட்டுட்டு அரைச்சிட்டு அப்புறம் வந்து தாளிச்சிட போகிறேன். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மத்தியானம் ரசத்துக்கு வந்து கொள்ளு ரசம் தாளிச்சிட்டேன். தாளித்து மத்தியானம் சாப்பிட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், கொள்ளு கடைசல் நல்லா வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் தாளிச்சிட்டேன். அது கடுகு, காஞ்ச மிளகாய், பூண்டு தட்டி போட்டு தாளித்து வச்சிருச்சு, சாப்பிட்டாச்சு. மீதி இருக்குது இது நைட்டுக்கு. அடுத்தது நான் வந்து கொள்ளு பருப்பில் கொஞ்சோண்டு வந்து வடை செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அது கூட ரெண்டே ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் இங்கே வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வடை தட்டி போட போகிறேன். டீ இனிமே தான் குடிக்கணும். ஸோ டீக்கு ஸ்நாக்ஸ் இது ஈவினிங் இதுதான். இப்போ நான் செஞ்சுட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்படி அரைச்சதுக்கு பிறகு அதில் நான் வந்து சோம்பும் பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன். இஞ்சி வந்து போட்டு அரைக்கலை, இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி, புதினா இருந்தாலும் புதினா, எது வேணால் நம்ம போட்டுக்கலாம், அதெல்லாம் நம்ம இஷ்டம் தாங்க. இப்படி செய்யும்போது கொள்ளு பருப்புனே யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சாதாரணமாக கொள்ளுனா யாருக்கும் வந்து சாப்பிட தோணவே தோணாது.
இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஸ்ட்ரென்த் வர கொள்ளு, கொள்ளு ரசம், கொள்ளு கடையல், தொகையல், இதெல்லாமே நல்ல ஒரு சத்தான ஆகாரம், அந்த காலத்து ஆகாரங்கள். இப்போல்லாம் யாருமே அதை செய்கிறதில்ல. இப்போ நம்ம வந்து எடுத்த பருப்பு இருக்குது பாருங்க, அதை அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, இப்போ சிம் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டு தட்டி நம்ம இந்த உளுந்த வடை, சாரி பருப்பு வடை போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான், அதே மாதிரி போட்டு எடுத்துட வேண்டியதான். பிரிஞ்சுலாம் போகாது, நல்லாயிருக்கும். இதுதான் இன்னைக்கு டீ. மழை வர்ற மாதிரி இருக்குது, நல்லா மழையும் பெஞ்சுது இப்போ எங்கள் இடத்துல. இப்போ ஏட்டிட்ருக்கு, அடுத்த மழை வரப்போகுது. சரி, மழைக்கு சூடாக இந்த வடையும் டீயும் எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, கொள்ளு பருப்பில் வடை பண்ணியிருக்கேன், டீயும் போட்டாச்சு. இதான் ஈவினிங்கு ஸ்நாக்ஸு. காலையில் நான் செஞ்ச தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இந்த கொள்ளில் பண்ண ரசமும் அதே மாதிரி கடையிலும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.